இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே ஸ்பெஷலான லெமன் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து கேரளாவில் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு சர்பத்துங்க ஸோ ரொம்ப ஈஸியாகவே இதை செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ரொம்ப வந்து வெயில் அலைஞ்சிட்டு வந்து இந்த ட்ரிங்க் நீங்கள் குடிக்கும் போது நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி நான் ஸ்டெயினர் வச்சுட்டு ரெண்டு எலுமிச்ச பழத்தை இந்த மாதிரி வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன் இதில் ஏதாவது விதைகள் இருந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ரைனரில் வந்து நமக்கு வந்துடும் ஸோ விதையை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு அதில் இருக்கக்கூடிய பல்பை திரும்பியும் வந்து நம்ம அந்த மிக்ஸி ஜார்லேயே வந்து கொட்டிடலாம் ஸோ அது நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விரல் சைஸ் அளவுக்கு நான் தேங்காய் எடுத்திருக்கேன் அதை தோலை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அடுத்து நம்ம வந்து பிழிஞ்சோம் இல்லையா அந்த லெமன் அதோட தோளும் சின்ன துண்டு இஞ்சியையும் துருவி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஃபைனலாக ஒரே ஒரு நுனி புதினா இலையை வந்து இதோட சேர்த்துக்கலாம் அடுத்து கொஞ்சமாக ஒரு பிஞ்ச அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது இனிப்பு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம மிக்சி சாரில் சேர்த்த எல்லா பொருளையும் ஒரு ரெண்டு டைம் வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போது நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் மொத்தமாக இதில் மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அதாவது மூணு பேர் குடிக்கிற அளவுக்கு இருக்கும் ஸோ நான் சேர்த்த பொருளெல்லாம் மூணு பேர் குடிக்கிறதுக்கு தாராளமாக இருக்கும் இப்போ சேர்த்துட்டு இதை ஒரு நாலஞ்சு தடவை பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ நமக்கு ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் ரெடி இதை வந்து லாஸ்ட்டாக சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த தேங்காய் அதாவது தோல் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்துடும் ஸோ ரொம்பவே ஸ்பெஷலான கேரளா ஸ்பெஷல் லெமன் சர்பத் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணலாம் கிளாஸில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க அதோட நான் சப்ஜா விதைகள் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற போட்டிருந்தேன் அது ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த லெமன் ஜூஸை இதில் சேர்த்துடலாம் அதோடய கலரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு வந்து கண்டிப்பாக அடிச்சுக்க முடியாது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபைனலாக கார்னிஷிங்காக கொஞ்சமாக புதினா அப்புறம் ஒரே ஒரு லெமன் ஸ்லைஸ் வந்து போட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வெயிலுக்கு சில்லுன்னு குடிக்க ஒரு சூப்பரான ட்ரிங்க் தான் இது அட் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இஃப்தான் இருக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்